ஓகே, இது ஃபைனல் ஸ்டெப்புக்கு முன்னால் ஸ்டெப். நம்ம ஹலோ வேர்ல்டை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னால் ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ நம்ம டிவைஸ் கிரியேட் பண்ணும்போது ரெண்டு விஷயம், ரெண்டு டைப் ஆஃப் டிவைஸ் பார்த்தோம். ஒன்று வந்து ஏஆர்எம் டிவைஸ், இன்னொன்று வந்து x86 டிவைஸ் பார்த்தோம் இமேஜஸில். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிவைஸை கிரியேட் பண்ணோம். ஸோ நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா, x86 நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். ஏன்னு கேட்டால், நம்மளுடைய லேட்டஸ்ட் கம்ப்யூட்டர் எல்லாமே விர்ச்சுவல் டெக்னாலஜி எனேபிள் பண்ணி தான் வருது. ஸோ அப்போது விர்ச்சுவல் டெக்னாலஜி எனேபிள் பண்ணியிருந்ததுன்னா அதனுடைய பவரை, விர்ச்சுவல் டெக்னாலஜினாவே என்னென்னா நம்மளுடைய ப்ராசஸர் மல்டி கோர் ப்ராசஸர், ஒரு கோர் நம்மளுடைய பேஸ் அப்ளிகேஷன் ரன் பண்ணோம், இன்னொரு கோர் இன்னொரு தனி கம்ப்யூட்டர் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னம்னா, ஸோ நம்மளுடைய எமுலேட்டருக்கும் இதுக்கும் தனித்தனி ப்ராசஸர் அசைன் ஆகிடும். ஸோ நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், ஈஸியாக ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும், இல்லைனா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் நம்மளுடைய டெவலப்மெண்ட்டு. ஸோ அதுக்கு x86 செலக்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஆனால் x86 சும்மா செலக்ட் பண்ணால் எல்லா கம்ப்யூட்டர்லையும் ரன் ஆகிடாது, நிறைய எரர் வரும். ஸோ அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா, HAXM டிரைவரை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இது எங்கேருந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா, இதை நான் முதல்ல நான் வெரிஃபை பண்ணுறேன், என்னுடைய மிஷினில் HAXM டிரைவர் இன்ஸ்டால் ஆகிடுச்சா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணணும்னா, டைரெக்டாக SDK மேனேஜர் வாங்க. ஓகே, இதில் பாருங்கள், இந்த SDK டூல்ஸ் டேபுக்கு வாங்க. ஸோ இது பிளாட்ஃபார்ம், என்னென்ன API அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் இது. இது பாருங்கள் SDK டூல்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணியிருக்கோம், இன்டெல் x86 எமுலேட்டர் ஆக்சலரேட்டர். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்டுன்னு இருக்குது. ஒருவேளை உங்களுடைய மிஷினில் இது டிக் மார்க் ஆகாமல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணோம், இன்ஸ்டால் பண்ணோம். எப்படி இன்ஸ்டால் பண்ணோம், முதல்ல நம்மளுடைய SDK ஃபோல்டருக்கு வாங்க. இந்த SDK ஃபோல்டரில் பாருங்கள் எக்ஸ்ட்ராஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, இதில் பாருங்கள் இன்டெல்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, அதில் ஹார்ட்வேர் ஆக்சலரேட்டட் எக்ஸிக்யூஷன் மேனேஜர் இருக்குது. இதில் போயிட்டு இந்த இன்டெல் HAXM ஆண்ட்ராய்டு இருக்கு இல்லைங்களா, இதை டபுள் கிளிக் பண்ணி செட்டப் ரன் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய மிஷினில் டிரைவர் இன்ஸ்டால் ஆகிடும். பட் இது ஒரு ஸ்டெப்பு தான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, மறுபடியும் ரன் பண்ணிங்கனாலும் சில டைமில் பார்த்தீங்கன்னா HAXM டிரைவர் நாட் இன்ஸ்டால்டுன்னு சொல்லிட்டு நமக்கு எரர் மெசேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா, நீங்கள் இதையும் வெரிஃபை பண்ணணும். என்னென்னா, எனேபிள் VT இன் பயாஸ். இதே பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து விண்டோஸ் எயிட்டில் இல்லை விண்டோஸ் 7 இல்லை விண்டோஸ் 8 இதில் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருந்ததுன்னா, நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் டேபுக்கு வந்துச்சிங்கன்னா, இந்த பர்ஃபார்மன்ஸுக்கு வந்தீங்கன்னா இதில் பாருங்கள் விர்ச்சுவலைசேஷன் எனேபிள்டுன்னு இருக்குது. இது பார்த்தீங்கனாவே நம்மளுடைய இதில் வந்து விர்ச்சுவலைசேஷன் எனேபிள்டுன்றத நமக்கு தெரியும். அப்படி இதில் வந்து விர்ச்சுவலைசேஷன் எனேபிள்டு இல்லை அப்படின்னா, ஸோ ஹார்ட்வேர் பீப்புள் கொஞ்சம் கால் பண்ணி நம்ம மிஷின் ரீபூட் பண்ணி அது ஸ்டார்டிங்கில் F2 கீ ப்ரெஸ் பண்ணோன்னு வச்சிங்களேன், இல்லை டெலிட் கீ ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னம்னா பயாஸ் செட்டப் ஸ்க்ரீன் வரும். அதில் போயிட்டு விர்ச்சுவல் டெக்னாலஜி எங்கே போய் எனேபிள் பண்ணணும்னு கேட்டுட்டு, உங்களுடைய மிஷினில் எப்படி எனேபிள் பண்ணுமோ அதை எனேபிள் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கணும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த விர்ச்சுவல் டெக்னாலஜியில் இந்த விண்டோஸ் 8 பார்த்தீங்கன்னா டீஃபால்ட்டாக Hyper-V அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இந்த விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் அது வந்து அந்த சாஃப்ட்வேர் பை டிஃபால்ட் இன்ஸ்டால் ஆகிடும். அந்த மாதிரி இன்ஸ்டால் ஆகிருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ ஆட் ஆர் ரிமூவ், ஸோ ஆட் ஆர் ரிமூவ் ப்ரோக்ராம்ஸ் மெனுவுக்கு போகணும். ஸோ நான் இப்போ சர்ச் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது நான் கிளிக் பண்ணுறேன், ஆட் ஆர் ரிமூவ் ப்ரோக்ராம்ஸு. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா டேர்ன் விண்டோஸ் ஃபீச்சர்ஸ் ஆன் ஆர் ஆஃப்னு இருக்கு, இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா Hyper-V ஏற்கனவே இன்ஸ்டால் ஆகியிருந்தது. ஸோ விண்டோஸ் 7 டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் ஆகிருக்காதுன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் நீங்கள் ஒரு முறை வெரிஃபை பண்ணிக்கோங்க.
ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ் இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. ஓகே, ஸோ இதில் வந்தீங்கன்னா இந்த பாருங்கள் ஹைப்பர் வி வந்து இப்போ டிக் மார்க் ரிமூவ் பண்ணியிருக்கு. ஸோ உங்கள் மிஷினில் டிக் மார்க் ஆயிருந்ததுன்னா இந்த டிக் மார்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் ஆகிட்டு ஒரு முறை ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஹைப்பர் வி நமக்கு இந்த நம்ம ஃபாஸ்ட்டாக நம்ம ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை ரன் பண்ணுறதுக்கு உண்டான செட்டப் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். ஸோ என்னென்ன பண்ணணும் பாருங்கள். ஸோ எஸ்டிகே ஃபோல்டரில் போயிட்டு HAXM டிரைவர் இன்ஸ்டால் பண்ணோம். இது ஒரு முறை தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இது அதனால தான் இந்த கோர்ஸை தனியாக போட்டிருக்கோம். ஸோ பேசிக்ஸ் இவ்வளவு செட்டப்பையும் பண்ணால் தான் நம்ம ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனே கரெக்டாக ரன் பண்ண முடியும். ஸோ HAXM டிரைவர் இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ பயாஸில் போய் வெர்ச்சுவல் டெக்னாலஜி ஆன் பண்ணோம். அதே மாதிரி நம்மளுடைய விண்டோஸ் ஃபீச்சர்ஸில் ஹைப்பர் வி ஆன் ஆகிருந்ததுன்னா அதை டிக் மார்க் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு முறை ஓகே கொடுத்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் ஆகிட்டு ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் மறுபடியும் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். பை டிஃபால்ட் நீங்கள் இப்போ நீங்கள் கரண்ட்லி ப்ராஜெக்ட் ஓப்பன் ஸ்டேட்டில் இருக்கும்போது க்ளோஸ் பண்ணுச்சுனாவே மறுபடியும் நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ரன் பண்ணிங்கனாவே அந்த ப்ராஜெக்டோடு கரெக்டாக ஓப்பன் ஆகி நமக்கு ஸ்க்ரீன் வந்துடும். ஸோ இந்த ஸ்டேட்டஸ்லாம் செட் பண்ணிவிடுங்க, வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்மளுடைய ஹலோ வேர்ல்ட் அப்ளிகேஷனை ரன் பண்ணி விஷுவலைஸ் பண்ண போகிறோம். தேங்க்யூ.